ஹாய், நம்ம வந்துட்டு இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸை ஒரு கிளான்ஸில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு நமக்கு எல்லா யூரோப் கண்ட்ரிஸும் தெரியாதுல்ல. ஒரு சில ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது தான் நமக்கு லொக்கேஷன் தெரியும். ஸோ இதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஆல் ஓவர் யூரோப் நான் வந்துட்டு கண்ட்ரிஸோட லொக்கேஷன்ஸை நீங்கள் எப்படி ஈஸியாக கிராப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்ல போகிறேன். ஸோ வென்எவர் யூ கோ யூரோப், உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் தனியாக விசா கிடையாது. இல்லை யூரோப் யூனியனுக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த எந்த ஒரு கண்ட்ரிக்கு வேணாலும் போகலாம். ஸோ ஐ திங்க் நீங்கள் யூரோப் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம யூரோப்பை வந்துட்டு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்துட்டு பிக்சர் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். ஒரு 4-5 பெனின்சுலா, கரெக்டாக? அப்போ பெனின்சுலானா உங்களுக்கு என்னென்னு தெரியும்ல. ஒரு பக்கம் நிலமும் மீதி 3 பக்கம் கடலும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் பெனின்சுலா, சரியா? அப்போது யூரோப் காண்டினென்டில் நமக்கு வந்துட்டு ஒரு 5-6 பெனின்சுலா இருக்குது முக்கியமாக, ஓகேவா? இந்த பெனின்சுலாவை தெரிஞ்சுக்கிட்டோம்னா சென்ட்ரலாண்டு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன அப்படின்னா, இப்போது வந்துட்டு வெஸ்ட்டில் வந்துட்டு ஐபீரியன் பெனின்சுலா, அதுக்கப்புறம் ஜூட்லாண்டு, அதுக்கப்புறம் ஸ்காண்டினேவியன் பெனின்சுலா, அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப அப்படியே கிளாக் வைஸில் வரீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா க்ரீமியா, அதுக்கப்புறம் பால்கன், அதுக்கப்புறம் வந்து இட்டாலியன் பெனின்சுலா, சரியா? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐபீரியன் பெனின்சுலா பார்க்கலாம். இது வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா, அதாவது யூரோப்போட சவுத் வெஸ்ட்டில் இருக்குது. இது வந்துட்டு சுற்றி கடலில் சூழப்பட்டிருக்கணும்ல, அப்போ தான் அது பெனின்சுலா. என்னென்ன கடல் சூழப்பட்டிருக்குன்னா, அதாவது தென்கிழக்கில் மத்திய தரைக்கடல், அதை இந்த பக்கம் வந்துட்டு அட்லாண்டிக் கடல், ஓகேவா? ஸோ அது வந்துட்டு பெனின்சுலாவாயிடுதா. இது வந்து என்னென்ன நாடு இருக்குது அப்படின்னா போர்ச்சுக்கல், இப்போ ஸ்பெயின், ஓகேவா? அந்த இரண்டு கடல்களையும் வந்துட்டு ஜிப்ரால்டர் ஸ்ட்ரெயிட் வந்துட்டு கனெக்ட் பண்ணுது, ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஃப்ரான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஃப்ரான்ஸு, அதுக்கு அடுத்த நாடு வந்துட்டு ஜெர்மனி, ஓகேவா? இந்த ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் வடகோட்டில் என்னென்ன நாடு இருக்குது அப்படின்னா, அதாவது லக்சம்பர்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு பெல்ஜியம், நெதர்லாண்ட்ஸ், ஓகேவா? அதுவே அந்த ரெண்டு நாட்டுக்கும் கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டு இருக்குது, ஓகேவா? சுவிட்சர்லாண்டுக்கும் தெற்கே பார்த்தீங்கன்னா இட்டாலி இருக்கும், ஓகேவா? அப்போ ஸோ இது வந்துட்டு ஒரு செட்டு, ஓகேவா? என்னென்ன அப்படின்னா ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற இடத்துல மேலே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு லக்சம்பர்க்கு, அதுக்கப்புறம் பெல்ஜியம், அதுக்கப்புறம் நெதர்லாண்ட்ஸ், ஓகேவா? அதுவே அதுக்கு ரெண்டுத்துக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் சுவிட்சர்லாண்டு, சுவிட்சர்லாண்டுக்கும் தெற்க பார்த்தீங்கன்னா இட்டாலி, ஓகேவா? இப்போ இந்த செகண்டு பிளாக் வந்து முடிச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரான்ஸுக்கும் வடக்க பிரிட்டன் இருக்குது. பிரிட்டன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிரிட்டனும் அயர்லாண்டும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு தூரத்தில் ஐஸ்லாண்டு இருக்குது கடலில் தனியாக. அது ஆக்சுவலி ஐரோப்பாவோட சேராது, ஆனால் கல்ச்சுரலாக ஐரோப்பா கல்ச்சர் தான் இருக்கிறதுனால அதை வந்துட்டு ஐரோப்பாவில் சேர்த்துக்கிட்டாங்க, ஓகே? ஏன்னா அதை வந்துட்டு அமெரிக்கா கூட சேர்த்துறதுனா தூரமாக இருக்குதுல்ல, அதனால் அதை ஐரோப்பா கூட சேர்த்துக்கிட்டாங்களாமா. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்தது வந்துட்டு ஸ்காண்டினேவியன் பெனின்சுலா, சரியா? நான் வந்துட்டு ட்ராயிங் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். அது வந்துட்டு என்ன அப்படின்னா நார்தன் மோஸ்டில் இருக்குது. அந்த மூணு கண்ட்ரி இருக்குது இல்லை, நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட், இந்த மூணு கண்ட்ரி இருக்கிற இடத்துக்கு பேர் தான் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ். இது மூணுத்துக்கும் பேரும் அந்த பெனின்சுலாத்துக்கு பேர் ஸ்காண்டினேவியன் பெனின்சுலா, சரிங்க? அது என்னது, மூணு பக்கம் என்ன கடல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கிலாண்டுக்கும் ஸ்காண்டினேவியனுக்கும் நடுவில் இருக்கிறதுக்கு பேர் வந்துட்டு நார்த் சி, ஓகேவா? ஸ்வீடனுக்கும் ஃபின்லாண்டுக்கும் நடுவில் இருக்கிற கடலுக்கு பேர் வந்துட்டு பால்டிக் சி, ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கடலுக்கும் நடுவில் தானே இருக்குது. இப்போ இது அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே வந்துட்டு ஆர்டிக் சி, இது எல்லாமே சுற்றி இருக்குல்ல, அதனால தான் அது பெனின்சுலா, ஓகே? அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லாமல் வந்துட்டேன் பாருங்கள், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கும் வடக்க இருக்குது, சரியா? ஜெர்மனியோட ஒட்டின பகுதி அது. அது வந்துட்டு சுற்றி என்ன இருக்குன்னா நார்த் சி இருக்குது, அப்புறம் பால்டிக் சி இருக்குது, அதனால் அதுவும் ஒரு பெனின்சுலா ஆகிப்போச்சா? அது என்னது, டென்மார்க், ஓகேவா?
இப்போ நம்ம எதுன்னு பார்த்துருக்கோம், போர்ச்சுக்கல் பார்த்துட்டோம், ஸ்பெயின் பார்த்துட்டோம், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, அதுக்கப்புறம் அந்த சுவிட்சர்லாண்டு, இட்டாலி இந்த செட்டு பார்த்துட்டோம், பிரிட்டன், அயர்லாண்டு, ஐஸ்லாண்டு இந்த செட்டு பார்த்துட்டோம், அதுக்கும் மேலே ஜெர்மனிக்கு மேலே ஜூட்லாண்டு பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் ஸ்காண்டினேவியன் பெனின்சுலா பார்த்தாச்சு, ஓகேவா. அதுக்கப்புறம் அப்படியே கிளாக் வைஸில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா, ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு வந்தது இல்லையா நாடுகள், சோவியத் ரஷ்யாவிலேருந்து அந்த நாடுகள் எல்லாமே வரிசையாக இருக்குது, ஓகேவா. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்தோனியா, லத்துவியா, லித்துவேனியா, பெலாரஸ், உக்ரைன், மால்டோவா, இது எல்லாமே ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு வந்தது, ஓகேவா. அதுக்கப்புறம் நடுவில் பிளாக்ஸியில் ஒரு சின்ன அந்த ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குல்ல, அது என்னது அப்படின்னா கிரீமியா. கிரீமியா இது எப்படி சொல்கிறது, இதுவும் வந்துட்டு யூரோப்போட ஒரு பகுதி தான், ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா பால்கன் கண்ட்ரீஸ், ஓகேவா. பால்கன் கண்ட்ரீஸ்னால் என்னென்னா, இது வந்துட்டு பால்கன் பெனின்சுலாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ். எதுங்க பால்கன் பெனின்சுலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்திய தரைக்கடலில் ஏட்ரியாட்டிக் சி, அயனியன் சி, ஏஜியன் சி, மர்மரா சி, பிளாக் சி, இந்த அஞ்சு கடல்களாலையும் சூழப்பட்ட இடத்துக்கு பேர் தான் பால்கன் கண்ட்ரீஸ், ஓகேவா. அதாவது இது வந்துட்டு மத்திய தரைக்கடலோட பகுதிகள் தான், இந்த ஏட்ரியாட்டிக் சி, அயோனியன் சி, ஏஜியன் சி, இது எல்லாமே அது என்ன, அந்த சின்ன சின்ன ஒரு பகுதிக்கு ஒரு பேர். நம்ம வந்துட்டு இந்தியன் ஓஷனில் வங்காள விரிகுடா, அரபிக்கடல்னு பேர் வைக்கிறோம்ல அந்த மாதிரி, ஆனால் அது எல்லாமே இந்தியன் ஓஷன் தானே, அந்த மாதிரி பேர் வச்சுருக்குறாங்க, ஓகேவா. ஆட்ரியாட்டிக் சி, அயனியன் சி, ஏஜியன் சி, அதுக்கப்புறம் வந்துட்டு மர்மராசி, பிளாக் சி, இதனால் சுற்றி வளைக்கப்பட்ட நாடுகள் எல்லாமே சேர்ந்து பால்கன் பெனின்சுலா கண்ட்ரீஸ், ஓகேவா. ஸோ இதுதான் இதில் வந்துட்டு இந்த கிரீஸு, பல்கேரியா, ரோமானியா, மால்டோவா, ஸ்லோவேனியா, குரோஷியாலாம் கொஞ்சம் ஈஸி. பட் வந்துட்டு இது இன்டெப்த் தெரியணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் எப்படி ஈஸியாக இருக்குதோ நீங்கள் அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் பெனின்சுலா, இட்டாலியை தான் வந்துட்டு இட்டாலியன் பெனின்சுலான்னு சொல்கிறாங்க, ஓகேவா. அது வந்துட்டு எப்படி, ஏட்ரியாட்டிக் சி, அயனியன் சி, அதுக்கப்புறம் வந்துட்டு டிரியானியன் சி, ஓகேவா. இந்த மூணு கடலும் வந்துட்டு அது சூழ்ந்துருக்குது, ஓகேவா. அதுக்கு கீழே இருக்கிறது தான் சிசிலி தீவுகள், ஓகே. அப்போ நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிட்டோமா, முடிச்சிட்டோம். நம்ம கடைசியில் பாருங்கள், இப்போ ஸ்பெயினுக்கு வந்துட்டோம், அவ்வளோதான், ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸ். நான் இன்னொரு டைம் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்பெயின், போர்ச்சுக்கல், அது வந்துட்டு ஐபீரியன் பெனின்சுலா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் லக்சம்பர்க்கு, நெதர்லாண்டு அண்டு பெல்ஜியம், ஓகேவா. அந்த ரெண்டுத்துக்கும் கீழே பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்டாலி, ஓகேவா. அதை தான் இட்டாலியன் பெனின்சுலா நம்ம தனியாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோட வடக்க இருக்கிறது வந்துட்டு ஜூட்லாண்ட், ஓகேவா. அதை தான் நம்ம டென்மார்க்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டு, அயர்லாண்டு, ஐஸ்லாண்டு, ஓகே. ஸ்காண்டினேவியன் பெனின்சுலா போயிட்டிங்கன்னா நார்வே ஸ்வீடன் ஃபின்லாண்ட், ஓகேவா. அந்த இடத்துல தான் வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு வந்துச்சுல்ல அந்த இது, எஸ்தோனியா, லித்துவேனியா, அந்த செட்டு எல்லாம் வருது, ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்கன் கண்ட்ரிஸ், ஓகேவா. அதாவது ஏட்ரியாட்டிக் சி, அயனியன் சி, ஏஜியன் சி, மர்மரா சி, பிளாக் சி, இதனால் சுற்றி வளைக்கப்பட்ட பகுதி, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப இட்டாலியன் பெனின்சுலா, ஓகே. எல்லாமே சொல்லிட்டோமா அப்படின்னா கிடையாது. நான் நடுவில் ஒரு செட்டு சொல்லலை. அது என்ன, எந்த செட்டை நான் சொல்லலை அப்படின்னா, நடுவில் இருக்குது பார்த்திங்களா மேலே போலண்டு. போலண்டு வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, போலண்டுக்கு கீழே செக்கோஸ்லாவியா இருந்ததில் அதுவாக தான் ரெண்டாக பிரிஞ்சுது. போலண்டுக்கு கீழே செக்கு, ஸ்லோவாக்கியா, ஓகேவா. அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரியா ஹங்கேரி பிடிச்சிருப்போம்ல, அதுவும் ரெண்டாக பிரிஞ்சிச்சு, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, ஓகேவா. அந்த அஞ்சும் வந்துட்டு ஒரு செட்டு, ஓகேவா. ஐ திங்க் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்.